இந்த உண்மையான கண்டனத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டது யார்? ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த ஐநா மன்றம் என்ன செய்தது? இப்படியான ஒரு சபை இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதன் தேவை என்ன? ஐநா சபையின் சாசனம் சொல்கிறது, பாதிக்கப்பட்டவர்களின் நிலையில் இருந்து கொண்டு அவர்களின் உரிமையை பற்றி பேசுவதும் அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதும் தான் ஐநா மன்றத்தின் வேலை, ஐநா மன்றத்தினுடைய கடமை. அதை செய்ததால் சிரியாவிலே ஐநா தனது கடமையை நிறைவேற்றியதால் இல்ல, அங்கே போய் அமைதியை ஏற்படுத்துவதற்காக செல்லவில்லை, அமைதியை ஏற்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் ஈடுபடவும் இல்லை. நாங்கள் கேட்கிறோம், கொத்து குத்தாக குழந்தைகளும் பெண்களும் 7 ஆண்டுகளுக்கு மேலாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இதை தடுக்க உனக்கு துப்பில்லை என்றால் உனக்கு எதுக்கு ஒரு சபை? அயோக்கிய நாடுகள் சபை என்று உன்னுடைய பெயரை நீ மாற்றிக்கொள். நீ ஐக்கிய நாடுகள் சபையா? எளியவனுக்கு நீ ஒரு நீதி, வலியவனுக்கு ஒரு நீதி. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், யார் பக்கத்தில் நிக்கணும்? எளியவன் பக்கத்தில் நின்று கொண்டு அவனுக்கான உரிமையை கேட்டு பெற்றுக் கொடுக்கணும். ஆனால் இந்த அயோக்கிய சபையின் தூதுவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சண்டு போடக்கூடிய ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, எவன் வலியவனோ, யாரை பற்றி எதுவும் கேட்க இயலாதோ, யாரை தன்னால் கட்டுப்படுத்த முடியாதோ, அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பார்கள், வெற்றி அறிக்கைகளை வெளியிடுவார்கள். ஆஹா, பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது, கண்கள் எல்லாம் குளமாகிறது, அறிக்கை விடுவதற்கு நீ தேவையா? சாமானியன் அறிக்கை விடுவான், உன்னை விட மேலாக அவன் வருத்தப்படுவான். வருத்தப்படுவதற்கு ஒரு சபை தேவையில்லை. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் இறங்கி போரை நிறுத்துவதற்குரிய ஆயத்த பணிகளில் ஈடுபடணும். அதுதான் ஐநா செய்ய வேண்டிய வேலை. இப்ப நீ என்ன பண்ணலாம்? உனக்குன்னு ஒரு அமைதிப்படை வைத்திருக்கிறாயா? இல்ல, எதுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு அமைதிப்படையா? அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைதிப்படை என்று சொன்னால் அது சும்மா அமைதியாகவே இருப்பது, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது. அது இல்ல. இது போன்ற பிரச்சனை நடைபெறக்கூடிய நாடுகளில் ஐநாவின் சார்பாக அமைதிப்படை கலந்திறங்கி போராட்டக்காரர்களை இது போன்ற வன் செயலில் ஈடுபடுவதை விட்டு தடுத்து நிறுத்தணும். நீ சிரியாவில் இறங்கினியா? சிரிய நாட்டு அதிபரை கண்டித்தாயா? உடனடியாக அமைதிப்படையை நீ இறக்கினாயா? எதையுமே செய்யல, வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.